ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 105 நல்குறவு. திருக்குறளில் அதிகாரம் 105 நல்குறவு, நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதற்கான விளக்கம், நண்பர்களே, ஒருவனுக்கு வறுமையைப் போல துன்பமானது எது என்று ஆராய்ந்தால் வறுமையைப் போல துன்பமானது வறுமையே ஆகும். அதற்கடுத்தபடியாக இரண்டாவது குறட்பா, இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். அதற்கான விளக்கம், வறுமை என்று கூறப்படும் பாவி ஒருவனை அணுகினால் அவனுக்கு மறுமை இன்பமும் இம்மை இன்பமும் இல்லாமல் போகும் நிலை வரும். அதான் அந்த இரண்டாவது குறப்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. இப்பொழுது நம்ம மூன்றாவது குறப்பாக பார்க்கலாம். தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நகை. அதற்கான விளக்கம், வறுமை என்று கூறப்படும் ஆசை நிலை ஒருவனை பற்றினால் அது அவனுடைய பழமையான குடிப்பண்பையும் புகழையும் ஒரு சேர கெடுக்கும். அதற்கடுத்தபடியாக நான்காவது குறப்பா, இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். அதற்கான விளக்கம், உயர்ந்த குடியில் பிறந்தவரிடத்தில் கூட இழிவு தரும் சொற்கள் பிறப்பதற்கு காரணமான சோர்வை வறுமை உண்டாக்கிவிடும். அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பாண்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 105 நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பா, நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். அதற்கான விளக்கம், வறுமை என்று சொல்ல படுகின்ற மிகையான துன்பத்திற்குள் பல வகையான வேறுபட்ட துன்பங்களும் சென்று சேர்ந்துவிடும். அதற்கடுத்தபடியாக ஆறாவது குறட்பாண்களே, நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். அதற்கான விளக்கம், நல்ல நூல்களின் பொருளை நன்கு உணர்ந்து எடுத்துச் சொன்னாலும் வறியவர் கூறும் சொற்கள் கேட்பாரின்றி பயன்படாமல் போகும். ஏழாவது குறட்பாண்களே, அரஞ்சாரா நல்குறவு ஈன்றதாயானாம் ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். அந்த ஏழாவது குறிப்பாக மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். அதற்கான விளக்கம், அறத்துடன் பொருந்தாத வறுமை ஒருவனை அடைந்தால் அவன் தன்னை ஈன்ற தாயாலும் அயலானைப் போல புறக்கணித்து பார்க்கப்படுவான். எட்டாவது குறிப்பாக நண்பர்களே, இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. அதற்கான விளக்கம், நேற்று வந்து என்னை கொன்றது போல துன்புறுத்திய வறுமை இன்றும் என்னிடம் வருமோ என்று வறுமையால் துன்புற்ற வறியவன் வருந்துவான். அதுதான் அந்த எட்டாவது குறப்பாவுக்கான விளக்கம் நண்பர்களே. தற்பொழுது நாம் ஒன்பதாவது குறப்பாக பார்க்கலாம். அதாவது திருக்குறளில் அதிகாரம் 105 நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறப்பா, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் காண்பா யாதொன்றும் கண்பாடு அரிது. நான் அந்த ஒன்பதாவது குறப்பாக மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அதற்கான விளக்கம், ஒருவன் தீயினுள் இருந்து கண்மூடி தூங்கவும் முடியும், ஆனால் வறுமை நிலையில் எவ்விதத்தாலும் கண்மூடி தூங்குதல் அரிதாகும். அதுக்கடுத்தபடியாக இறுதி குறப்பாவான பத்தாவது குறப்பா நண்பர்களே, துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. அதற்கான விளக்கம், நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துறக்காமல் இருப்பதற்கு காரணம் பிறர் வீட்டு உப்பிற்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதே ஆகும் என்பது அந்த இறுதி குறிப்பாவான பத்தாவது குறிப்பாக விளக்கம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 105 நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறப்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நாம் மற்றொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்திலிருந்து 10 குறப்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.